हेलो फ्रेंड्स இந்த வீடியோல டே 3 ல இருந்து வெர்ப்ஸ் அதாவது இங்கிலீஷ் உங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸோட டே 3 வெர்ப்ஸ் ல இருந்து பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ டே 1 டே 2 போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்ட் டே 3 டே 4 டே 5 இது மூணுமே இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வெர்ப்ஸ் இட் ஜஸ்ட் டென்சஸ் மாதிரி தான் 3 டிகிரிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க transitive intransitive okay activity straight up போயிரலாம் அப்பதான் உங்களுக்கு இது புரியும் okay first question is the word sleep a transitive verb okay word sleep அப்படிங்கிறது transitive verb அப்படிን கேக்குறாங்க so No, word sleep is not a transitive verb. It is intransitive. ये अब दीना इपोर straight ता और direct object denote पनी सोल रहे अन्य verbs ता वंदे transitive verbs. अन्य sleep வெறும் ஸ்லீப் அப்படின்னா இருக்குது இது ஒரு ஆப்ஜெக்டை டினோட் பண்ணி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தான் செகண்ட் ஒன் ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட் தட் த வேர்ப் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ் சேம் திங் ஸோ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா வேர்ப் தட் டஸ் நாட் டேக் அ டைரக்ட் direct object is intransitive verb okay இப்போ ஒரு direct object denote பண்ணாம சொல்றது அப்படிங்கறத தான் intransitive verb okay நான் முன்னாடியே நான் சொன்னல அது மட்டும் third one does the transitive verb pass the action to the object ஒரு transitive verb அந்த actionஐ object க்கு pass பண்ணுமா கண்டிப்பா pass பண்ணும் ஏன்னா அதுதான் ஒரு object denote பண்ற verb so அந்த object denote பண்றதனால கண்டிப்பா அது வந்து pass பண்ணும் yes the action is transferred to the object okay alladha next fourth one write down separately few transitive and intransitive verbs okay so now first transitive verbs eludhuren epdi pote eludhikonga so what are the transitive verbs for example shine drive buy now simple verbs da ungalku tharen touch plead appadina kenjirathu okay plead okay idellanda transitive verbs example an intransitive verb example laugh jump stand roll party இதெல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள் ஈச்சில் ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டே ஃபோர் டென்சஸ் ஆர் ஜெரன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இது மூணு பற்றி ப்ரெசன்ட் சேஸ் ஐ கம் பாஸ்டில் வந்து ஐ கேம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஐ ஆல்சோ கம்
I also came. இதான் வந்து past participle. Okay, இது 3 degrees இருக்கு. Verb 1, 2, 3. ஜெரன்ஸ் அப்படின்னா ஒரு நவுன், அது வந்து ஐஎன்ஜியில் எண்ட் ஆகுது. ஜம்பிங், ட்ரைவிங். ஓகே. எவாலுவேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் ஒன், கேன் யூ கிவ் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்பைல். கம்பைல் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அதோட அதர் ஃபார்ம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, கம்பைலோட அதர் ஃபார்ம்ஸ் என்னென்ன? ப்ரெசன்ட் அப்படின்னா நான் கீழே எழுதி காமிக்கிறேன், கீழே ஸ்பேஸ் இருக்கிறனால. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கம்பைல் அப்படிங்கிறது வேர்ட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து கம்பைல் தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அது வந்து கம்பைலிங். நெக்ஸ்ட், அதில் நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட் கம்பைல்டு. நெக்ஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுவும் கம்பைல் தான். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹவு மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஆர் தேர்? தேர் ஆர் 3 ஃபார்ம்ஸ். கலை மாத்திர த்ரீ ஃபார்ம்ஸ் என்னென்ன? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ 3 ஃபார்ம்ஸ். ஓகே, வாட் இஸ் அ ஜெரண்ட்? ஜெரண்ட் அப்படின்னா என்ன? ஜெரன்னா ஒரு நவுன் எண்டிங் வித் ஐஎன்ஜி தானே. ஸோ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் எப்படி எழுதலானா, கீழே எழுதுகிறேன், a verb that acts like a noun in a sentence. Okay, இதுதான். Next one, can a gerund be a verb? ஒரு gerund வந்து verb-ஆ இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ எஸ், இட் இஸ் அ வேர்ப். இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க, இட் இஸ் அ வேர்ப் இன் இட்ஸ் ஐஎன்ஜி போட்டால் அது வந்து வேர்பாக மாறும். ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, அதுதான். Fifth question, should always gerund be in the first position? எப்பயுமே gerund வந்து first positionல தான் இருக்கணுமா அப்படின்னா, no, not always. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த், டே 5, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்ட ஈஸி தான் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. So, take, took, taken, visit, visited, visited. Naming the word.
ஓகே ராஜு செட் டு ராம் ஐ எம் ஃபைன் அப்படின்னா ராஜு அப்படிங்கிறது தான் ஸ்பீக்கர் செட் டு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஸோ ரிப்போர்ட் பண்ணுறது ராம் அப்படிங்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்க அண்ட் ஆம் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னா ரிப்போர்ட்டட் வேர்ப் ஓகே இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி ஒரு டேப்ல காலம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த டேப்ல காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேப்ல காலம் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க இது எப்பயுமே தேவைப்படும் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி எவால்யூவேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டு இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகே ஏ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க ராஜ் சேஸ் டு மீ ஐ கான்ட் ஸ்பீக் நவ் ராஜ் சேஸ் டு மீ ஐ கான்ட் ஸ்பீக் நவ் அப்படின்னா ராஜ் டோல் மீ நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதலாம் ராஜ் டோல்டு மீ தட் He couldn't இது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம ஏற்கனவே சொன்னதை தான் திருப்பி சொல்கிறோம் ஸோ ஹீ குடன்ட் ஸ்பீக் தென் இப்படின்ட்டு எழுதணும் ஓகே ராஜ் டோல் மீ தட் ஹீ குடன்ட் ஸ்பீக் தென் செகண்ட் ஒன் ஹீ செட் டோன்ட் ஹர்ட் அதர்ஸ் அதுக்கு எப்படி எழுதலாம் ஹீ செட் நாட் டு hurt others okay next she said to him you are right so she said that he was right இப்படி கூட எழுதலாம் இல்லை ஷீ அக்ரீட் தட்னு எழுதிக்கோங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் She agreed that he was right, okay? Next one, indirect speech hai, epti direct speech hai maathirudhu. First one, Rupa told me that she had prepared well. So, idu vandhu indirect speech la irukku, idu nama direct speech la maathunu. Ippa nama epti eludhanum na, Rupa says to me, potta, I have prepared well. I have prepared well. Okay. Mm-hmm. Next B. Uma requested her to cook biryani. So, இங்கே வந்து நம்ம இங்கே requested இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக direct speechல requested பண்ண முடியாது. Uma. Instead நம்ம எப்படி எழுதணும்னா Uma. said her said to her இங்க requested அப்படினு வந்ததனால கண்டிப்பா எப்படி எழுதணும் நாம எப்படி எழுதணும் அப்படினா please cook biryani okay அவ்வளவுதான் Next, Naresh asked Rupa whether she had finished her lunch. இங்கே எப்படினா, Naresh asked Rupa whether she had finished lunch. அப்படினா, இது ஒரு question, அவன் கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, பாருங்கள் Naresh said Rupa. Did you finish? யுவர் லஞ்ச் அப்படின்னு போட்டு இங்கே க்வெஷ்சன் மார்க் போட்டு எழுதணும் ஓகே இதுதான் ஸோ ஓகே அவ்வளோதான் இங்கிலீஷ் ஒர்க் புக் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த மந்த் எண்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏற்கனவே முடிய போகுது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ
நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.